நெல்லை மாவட்டம் பணக்குடி பகுதியைச் சேர்ந்த 4 வயது கபிஷந்த், 5 வயது நிதிஷ், 7 வயது நிதிஷா உள்ளிட்டோர் வீட்டு அருகே நிறுத்தியிருந்த காரில் ஏறி விளையாடினர். உள்ளே சென்றதும் கார் லாக் ஆனது. 3 பேரும் பதறினர். குழந்தைகளை காணவில்லை என பெற்றோர் தேடி வந்தனர். காரை திறந்தபோது 3 பேரும் மயங்கிய நிலையில் கிடந்தனர். அவர்களை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். மூச்சு திணறலால் அவர்கள் ஏற்கனவே இறந்துவிட்டதாக டாக்டர்கள் தெரிவித்தனர். போலீசார் விசாரிக்கின்றனர். இன்னைக்கு லெப்பை குடியிருப்பு மத்தியானம் 3 மணிக்கு 3 குழந்தை, ஒரே குழந்தைனா ஒரே பசங்க, ஒரே ஃபேமிலி, இன்னொரு பசங்க வேறு ஃபேமிலி, வேலி நியர் காரில் ப்ளே பண்ணது, டெய்லி ப்ளே பண்ணது. பட் இன்னைக்கு இந்த காரில் கேட் ஓப்பன் பண்ணியாச்சு, அந்த உள்ளே போயிட்டேன். அப்புறம் அந்த ஒரு கேட் ஓப்பன் இருக்கு, அந்த ஒரு கேட் ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ அப்புறம் சஃபோகேஷன், நிறைய சஃபோகேஷன், நிறைய ஹீட். அந்த மத்தியானம்னா டியூ டு ஹெவி சன்லைட் நிறைய ஹீட், எக்ஸசிவ் ஹீட் இருக்கு. அந்த சின்ன சூப்பர்ஃபிஷியல் 40% பர்ன் இருக்கு. அண்ட் அந்த சஃபோகேஷன் சார், 3 குழந்தை இறந்து போட்டார், இறந்து விட்டார். ஸோ ரெஜிஸ்டர்டு கேஸ் அண்ட் சென்ட் பாடி டு த ஹாஸ்பிட்டல். ஸோ நாளைக்கு சொல்லுவோம்.